Very good morning to all. It gives me immense warmth and great pleasure to welcome you all for the webinar. It's a tremendous contentment for me to welcome our beloved speaker, Arvind, CEO and founder of Tamilan Foods and Innovators. He's a young student entrepreneur. He has participated and won in many events conducted at state and national level. To name a few, he received rupees 1 lakh from EDII Tamil Nadu for his innovative idea presentation, won among the top 50 to get trained by international entrepreneurs, received cash prize of rupees 15,000 from Madurai Agri Business Incubation Forum, and he has won prize in many other competitions. Our heartiest congratulations to Arvind. The topic of discussion for today's webinar is My Story, Motivational Session by Young Startup Founder. The main agenda of this program is to motivate aspiring student entrepreneurs. Now I call upon our beloved speaker to share about his entrepreneurial journey. Thank you. Thank you, ma'am. Thank you for your introduction and good morning to all. Very good morning. So myself Arvind K, founder and CEO of Tamilan Foods, ma'am, nalla introduction koduthirukanga. Na vandu or student entrepreneur, student a irundhalum even I can do entrepreneurship. So here I think ellame students dhaan. Students mostly endha year, ma'am? First year or second year or first year? First year. Third year mechanical, sir. First year. Oh. MBA student mechanical. I am using previous பழைய மாடல் கூகுள் மீட் இருக்கு இல்ல ஹேண்ட் ரைசிங் ஆப்ஷன் ஐ காண்ட் சீ பட் சோ அதனால சாட் யூஸ் பண்ணிருங்க ப்ளீஸ் யூஸ் தி சாட் பாக்ஸ் அண்ட் சே இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் பிகமிங் an entrepreneur ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் யூஸ் யுவர் சாட் பாக்ஸ் யா I got lot of answers ellara entrepreneur aagum romba per solreenga so I am very happy so first vandu nammoda topic vandu my story the motivation session by young startup founder so inga yaarukada startup na enna company na enna business na enna business man ku entrepreneur ku enna vidyasam abingra idea iruka ஸோ நானே சொல்கிறேன் அதாவது நாங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா ஒரு ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் மீன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் அப் ஸ்கேலப் ஆகிட்டு இருக்கு அதுதான் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எங்ககிட்ட இருந்துச்சு ஆஃப்டர் தட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன வித்தியாசம் பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு ஆண்டர்பிரினருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு கிடச்சிது ஸ்டார்ட் அப் அப்படின்னு பாக்குறது வந்து ஒரு ஆண்டர்பிரினர் எங்களை மாதிரி ஒரு நம்மள மாதிரி யங் ஆண்டர்பிரினர்ஸ்னால ஸ்டார்ட் பண்றதுதான் ஸ்டார்ட் அப் ஸோ இதுக்கும் நார்மல் ட்ரெடிஷ்னல் பிசினஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா இப்ப ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த புதுசா இனோவேட்டிவா ஒரு திங் கொண்டு வந்தா அதான் ஆண்டர்பிரினர் அந்த ஆண்டர்பிரினரோட ஃபார்ம் பண்ற கம்பெனி பேரு ஸ்டார்ட் அப் ஸோ இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பிசினஸா நம்ம டேக் ஓவர் பண்ணி அதே மாடல நம்மளும் ஒரு பிசினஸ் பண்ணா தட் இஸ் அ பிசினஸ் அவங்கள நம்ம பிசினஸ் மேன் சொல்லி சொல்றோம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ல என்னோட லைஃப் டிராவல் நான் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ல இருந்து இந்த ஆண்டர்பிரினர் ஆனே அப்படிங்கறத பத்தி ஒரு டிராவலும் கொடுக்குறேன் அட் த சேம் டைம் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பவர் பாயிண்டும் நான் உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் பத்தியும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன் எவ்வளோ பேர் ஆண்டர்பிரினர் ஆகணும் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேராவது ஆன்சர்டு மீ மீ அண்ட் ஆண்டர்பிரினர் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் ஸோ ரொம்ப பேர் ஆர்வத்தோட கொடுத்துருக்குறீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தேர்ட் இயர் முடிச்சு ஃபைனல் இயர் அக்ரி இது பண்ண போகிறேன் ஜாயின் பண்ண போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் சுத்தமாக நான் செகண்ட் இயர் படிக்கிறப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆல்மோஸ்ட் என்னோட அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம்
ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அது எங்கள் யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ் பண்ண அக்ரி பிஸ்னஸ் பேஸ்ட் காம்படிஷன். அதில் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அப்போ என்னோட மைண்ட் செட் வந்து அது என்னோட பிஸ்னஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதில் இனோவேட்டிவாக பண்ணணும், இனோவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் கால் பண்ணுறாரு, எனக்கு ஸ்பீச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எல்லாரோட பேஷன் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வாட் ஆர் த பேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ட் இயர்? ஸோ ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன பேஷன் இருக்கோ டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. என்னோட பேஷன் வந்து என்னவா இருந்துச்சுன்னா ஸ்பீக்கு, தமிழ் ஸ்பீச், டிபேட் அந்த மாதிரியில தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அப்போ என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் காம்படிஷன் இருக்கு, ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. உடனே நாங்களும் நார்மலான ப்ரெசன்டேஷன் நினச்சிட்டு தான் அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து பிஸ்னஸ் பேஸ்டு காம்படிஷன். ஸோ அப்புறம் தான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம், அப்போ கூட எனக்கு என்னோட மைண்ட் செட் என்னென்னா என்ன மாதிரி அங்கே ஆண்டர்பிரினர்ஸும், ஐ மீன் டெவலப்டு ஆண்டர்பிரினர்ஸ், டெவலப்பிங் ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே எங்களுக்கு செஷன் கொடுக்குறாங்க. அப்போலாம் எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நானும் சும்மா கேட்டுக்கிட்டே ஜஸ்ட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தோம், டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த ரீஜனில் நாங்கள் ஏற்கனவே ஒரு லெவல் கிராஸ் பண்ணி தான் போயிருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் கொண்டு போகிறோம், அதாவது ஸ்ப்ரவுட் தெரியுமா, முளை கட்டிய பயிர்களில் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணி ஒரு டீஹைட்ரேட் பவுடர் ஒன்று, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொண்டு போயிருந்தோம். அது எதுக்கு கொண்டு போயிருந்தோம்னா நம்ம நார்மலாக பேச போகிறோம், ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம், அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு போனால் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லெவலில் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறம் அங்கே வந்து பேசிக்கிறாங்க அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும், இந்த மாதிரி பவுடரில் கேக் அண்ட் குக்கீஸ் அண்ட் ஃபர்தராக டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அங்கே ஜூரிஸ் எனக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த ரீஜனில் நாங்கள் செலக்ட் ஆகிறோம், வின் ஆகிறோம். அதான் என்னோட ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் காம்படிஷன் வின். ஸோ ரொம்ப பேர் அவங்களோட பேஷன், ஸோ என்னோட பேஷன் எப்படி டிபேட் ஸ்பீச்சில் இருந்து ஆண்டர்பிரினர் போயிருக்கோ அதே மாதிரி உங்களோட பேஷன் நான் பார்க்குறேன். சிலம்பம் ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க, ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்கீங்க, ரோபோட்டிக்ஸ் சொல்லியிருக்கீங்க, ஸ்டோரி ரைட்டிங் அண்டு போய்ட்ரி ரைட்டிங், ஸோ இந்த மாதிரியும் பேஸ்டாக ஸ்டார்ட் அப் ரொம்ப பேர் இருக்குது. ஸோ இது பற்றின ஃபியூச்சர் அட் லாஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் நாங்கள் அந்த ரீஜனில் வின் பண்ணுறோம். வின் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குது. வெறும் பவுடர் மட்டும் கொண்டு போனால் அங்கே அங்கே அவங்களோட சஜஷன் கேட்டுட்டு அதை கேக்கா, குக்கீஸா அண்டு ஃபர்தராக ப்ராடக்டாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கவோ அடுத்த லெவல் கொண்டு போகிறோம். அடுத்த லெவல் வந்து எங்களோட ஒர்க்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் லெவலில் சிம்பிளாக ஒரு பவுட்ரு அந்த லெவலில் எங்களோட சிம்பிளாக பண்ண முடிஞ்சது. பட் அடுத்த லெவலில் ஒரு 10 ப்ராடக்ட் வரைக்கும் இனோவேட்டிவாக ட்ரை பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்டாக உருவாக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவன் வந்து அப்போ கூட எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ப்ரைவேட் கேம்பஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அந்த லெவல் போகிறது கஷ்டம். ஏன்னா அங்கே நாங்கள் போன ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரைவேட் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ரேர். ஸோ 2-3 காலேஜஸ் தான் போக முடிஞ்சது. அதில் ஒன் ஆஃப் த காலேஜாக போயிருந்தனால ரொம்ப எப்படியா வின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்தது. அப்போ வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் காம்படிஷன் இருக்கா, ப்ரைஸ் மணி டார்கெட்டட், ஸோ அது ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற லெவலே தான் போயிட்டு இருக்கோம். போய் ஒரு வழியாக ஃபைனான்ஸ் போய் பிச் பண்ணுறோம். அப்போ வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து ஒரு 10 ப்ராடக்ட் நல்லா இனோவேட்டிவாக டெவலப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நல்லா பேசுவோம், ப்ரெசென்ட் பண்ணுவோம், வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் போகிறோம். ஸோ நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுகிறோம். பேசினோடனே நம்ம ப்ராடக்டில் டேஸ்ட் இருக்குது. ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டாஃப் எல்லோரும் கொடுத்து நாங்கள் ப்ராடக்ட்டை வேலிடேட் பண்ணுவோம், செக் பண்ணிக்கிடுவோம். அவங்ககிட்ட இருக்க ஃபீட்பேக் வாங்குறது எங்களோட ஹேபிட். ஸோ அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதாவது ஃபீட்பேக் ஃபார்ம் அந்த மாதிரியும் கூகுள் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லைனா நாங்கள் ஒரு ஃபீட்பேக்குனே ஒரு பிரிண்ட் போட்டு வி ஆர் ரெக்கார்டிங் த ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கை வாங்கி வச்சுக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்பவே ரொம்ப பாராட்டணும்னு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். ஸோ ஜூரி ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ண போகிறோம் இந்த ஈவெண்ட்டில், ஃபஸ்ட் ஈவெண்ட். ஸோ அதுலேயே நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எங்கிட்ட இருந்தது. பட் அதை வாங்கி அவங்க அந்த ஜூரி என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ப்ரெசன்டேஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆல் ஓவர் தமிழ்நாடு லெவல் காம்படிஷன்லாம் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆகும். ஜூரிஸ் எல்லாம் ப்ராடக்ட்டை கண்ணில் தான் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு ஏதோ உலக அந்த குளோபல் உருண்டை சுற்றுற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ப்ராடக்ட் கையில் எடுத்து சுற்றிட்டு வாட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் இஸ், இதோட நேம் என்ன, இதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க லாட் ஆஃப் குவஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ எங்களுக்கே கொஞ்சம், அதாவது என்னதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்ரோச்சில் ஆரம்பித்து நல்லா பிச் பண்ணியிருந்தாலும் அவங்களோட கொஸ்டின்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது. ஏன் போட்டிங்க, எதுக்கு பண்ணீங்க, லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தே ஆர் அரைசிங் அரைசிங் பண்ணோன்னே என்னடா இது இவ்வளோ தூரம் இருந்தாலும் அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, ஈவன் விசி கிட்ட கூட காமிச்சு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கிற பாராட்டுக்கள் இருந்தது. பட் அந்த பேனலில் வந்து அவங்க வந்து எங்களை அடிக்கிறாங்க,
நாங்க என்ன நினைச்சோம், அதாவது ஒரு எண்ணெய் சட்டியில கடுக போட்டா எப்படி கொதிக்குது அந்த மாதிரி நாங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிருக்கோம், ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்க தாளிச்சு எடுத்த மாதிரி கரண்டியை வச்சு வறுத்த மாதிரி அந்த கொஸ்டின் செஷன்ல ரொம்ப போட்டு கேள்வியா கேள்வி, லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அரைசிங் அண்ட் லாட் ஆஃப் அவங்க கேட்க கேட்க அவங்க எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் போட்ட எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் அந்த ஃபீட்பேக்குனால நாங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் நைட் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கோம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் பட் ஃபீட்பேக் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, யாரும் டேஸ்ட் கூட பார்க்கலையே அப்படின்னாலும் அந்த எஃபர்ட் போட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு லாட் ஆஃப் விஷஸ் என்கரேஜ்மெண்ட் கிடைச்சிது, அதே ஸ்கோப்போட இருந்தோம். அதுக்கு அடுத்த காம்படிஷன் வந்து மேம் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து காம்படிஷன் லிஸ்ட் பண்ண வேணாங்கிறேன், ஏன்னா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாதான் என்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, அது பத்தின இதை லாஸ்ட் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அடுத்த லெவல் போறப்ப அடுத்து ஒரு காம்படிஷன் போறோம். அப்போ வந்து அவங்க அந்த நாங்கள் போன ஃபைனல்ஸ்ல என்னென்ன ஃபீட்பேக் கிடைச்சதோ, என்னென்ன நெகட்டிவான ஃபீட்பேக் கிடைச்சதோ அந்த ஃபீட்பேக்கை ஃபுல்லாக நாங்கள் மாத்திட்டு போனோம். ரிஃபைண்ட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு சக்கரை போடுங்க, அந்த மாதிரி ஒரு சில ஃபீட்பேக் வி ஹவ் காட். அந்த ஃபீட்பேக்கை ஃபுல்லாக நாங்கள் மாற்றி மாற்றி ரெடி பண்ணாவோ அந்த ஈவெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணுறோம். வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு கிரேட் விக்டரி கிடைக்குது. விக்டரி கிடைச்ச உடனே ஒரு ஃபினான்ஸ் விக்டரி அந்த ஈவெண்ட்ல ஒரு நல்ல ஃபண்ட் கிடைச்சிது. ஸோ ஃபண்ட் கிடைச்ச உடனே அடுத்த லெவல் நம்ம போகலாம். ஸோ மஷ்ரூம் தமிழர் மஷ்ரூம்னு ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா 15,000 கிடச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம ஃபுட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபுட் ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ராடக்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மஷ்ரூம்லேயும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அதே காம்படிஷனில் போன இயர் வந்து மஷ்ரூம் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணி எங்கள் சீனியர் ஐ மீன் எங்கள் அக்ரி பேஸ்டு என்டர்பிரினர் ஒரு ஆள் ரொம்ப சக்ஸஸ் ஆகியிருந்தார், அவர் ஒரு மஷ்ரூம் யூனிட் ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி நம்மளும் ஒரு மஷ்ரூம் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் அப்போ எங்களுக்கு மஷ்ரூம் பற்றினா அவ்வளோ அவேர் இல்லை, அதனால அப்படியே ஸ்டாக்ல இருந்தது. இன்னும் பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட அந்த விக்ட்ரிக்கு அப்புறம் தான் பட்டிங் எமர்ஜென்சி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஏன் ஆண்டர்பிரினர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷ் எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து அங்கே என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப கோவிட் சினாரியோ கோவிட் ஆரம்பிச்சிருது. ஸோ கோவிட் ஆரம்பித்தோடனே எங்களோட வி காண்ட் ஸ்டார்ட் அந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்புறம் அந்த டயத்தில் தான் நாங்கள் அங்கே பேனல் போன காம்படிஷனில் வின் பண்ண ஜூரி ஒரு ஆளுங்கள்ட்ட கால் பண்ணி உங்களை மாதிரி குக்கீஸ் எங்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வீக்லி கிட்டத்தட்ட 21 kg வரைக்கும் ஆர்டர் அப்படின்னோடனே கொஞ்சம் ஒரு பிக் ஆர்டர் வி காட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிஷின் எங்கிட்ட மிஷினரி அப்போ அவைலபிள் இல்லை. ஸோ அந்த கோவிட் சினாரியோட மிஷினரி வாங்கி வி காண்ட் ப்ரொவைட். பட் அந்த எண்ணம் அங்கிட்ட எமர்ஜ் ஆகிட்டே இருந்தது, ஒரு ஆட் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நம்ம கண்டிப்பாக இப்போ முடியலனாட்டியும் இன்னும் கொஞ்சம் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட அந்த ஆர்டரை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காரணம் நம்ம ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்துருந்தோம், அந்த டேஸ்ட்டுக்காண்டி தே ஆர் வெயிட்டிங் ஃபார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இப்போதைக்கு ஒரு சில அது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் அந்த கம்பெனி எங்கள் கொடுத்த ஆர்டர், அதனால நாங்கள் ஒரு சிலர் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டரை இது பண்ணணும்னு ஆர்வம் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் மிஷினரி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கோவிட் சினாரியோ அந்த மாதிரி சினாரியோ சப்போர்ட் இல்லாதனால நாங்களும் அதை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் பார்க்குறப்ப கோவிட் டயத்தில் ஆன்லைனில் வந்து வெபினார் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பீப்புள் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஆன்லைன் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இ மார்க்கெட்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆன்லைனில் வந்து ஒரு வெபினார் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ என்னோட மென்டர் ஒரு ஆள் வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, ஸ்பீச் கொடுக்குறாரு, அது மூலயமா நாங்கள் கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகிறோம். இவந்தோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்லைனில் இருக்கிற வெபினாரில் பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்டார்ட் அப் டெவலப் ஆச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னையில் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் என்ன பண்ணார்னா ஆன்லைனில் ரொம்ப வெபினார்ஸ் நடக்குது பட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ ஐசோலேட் பண்ணி ஒரு வெபினார் மாதிரியே அதே ஒரு ஸ்டார்ட் அப்பாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் டெவலப் பண்ணாங்க. பட் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா எங்களோட நேம் கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகட்டும், நமக்கும் ஒரு ஆன்லைன்ல ஒரு நாலேஜ் வேணும் அப்படிங்கறதுக்காண்டி வி ஹாவ் டு வெபினார் மூலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அன்டில் அதனால தான் என்டர்பிரெனர் ஸ்பிரிட் விலகாம இருந்துச்சு. ஸோ எங்களோட மென்டர் வந்து பேசுறதா இருக்கட்டும், அவங்களோட விஷயம் இருக்கட்டும், ஆர்டர் பத்தி எங்கிட்ட கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால வி ஆர் வெயிட்டிங். ஸோ ஆல்வேஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எப்படியாவது ஒரு என்டர்பிரினர் நம்மளோட ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணணும். ஸோ அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்னாலையும் அந்த வெபினார் சினாரியோ மூலியமாக அப்படியே டிராவல் ஆகிட்டு இருந்தோம். ட்ராவல் ஆகிட்டு ஒன்ஸ் அகைன் இந்த காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆன்லைன் டு ஆஃப்லைன் கன்வெர்ட் ஆகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி டஃப் சினாரியோக்குள்ளே ஒன்ஸ் அகைன் மாற்றிக்கிறோம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் அப் பேஸ்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படி பார்க்குறப்ப சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம், டைம் கிடச்சிச்சு, டைம் கொடுத்தாங்க. பட் லாஸ்ட் போக போக டூரிங் திஸ் சினாரியோ, நவ் இப்போ இருக்கிற சினாரியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், பட் அந்த டைம் அலாட்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிது. எப்படின்னா எங்களுக்கு இருந்த மென்டர்ஸ் இருக்கட்டும், இப்போ ஈசலாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஜெரீனா மேம் மாதிரி ஈசல் கோஆர்டினேட்டர்ஸ்னா தே ஆர், அவங்கள பார்த்தாலே தெரியும் தே ஆர் மோட்டிவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்டர்பிரினர்ஸை கூப்பிட்டு எங்களுக்குலாம் அப்படி பண்ணது, அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இருந்த ஒரு ஈசல் கோஆர்டினேட்டர்லாம் ஹீஸ் வெரி வெரி சப்போர்ட்டிங். ஸோ அந்த மாதிரி ஹீஸ் அன் எம்எஸ் கூல் அப்படிங்களா, கேப்டன் கூல் அப்படிங்களா, ஒரு ஈவெண்ட்ல நாங்கள் வின் பண்ணாலும் ஓகே ஹீஸ் அசெப்டிங், அண்ட் லூஸ் பண்ணாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார், எப்பவுமே கூலாக இருப்பார், ரிசல்ட்டை அதை மாதிரி என்கரேஜ் பண்ணுவார். அவரை ஃபாலோ பண்ணி தான் நாங்களும் என்டர்பிரினர்ஷிப்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்னதான் எம்எஸ் தோனி மாதிரி மென்டர் இருந்தாலும், அவங்க போனாலும் அடுத்த ரெண்டு மூணு விராட் கோலி அந்த மாதிரி என்னதான் மென்டர்ஸ் நமக்கு நல்ல 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 மென்டர்ஸ் கிடைச்சாலும், நல்ல சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சாலும், ஃபீல்டு அண்ட் கேம்னு இருக்குல்ல, ஃபீல்டு சினாரியோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்கள் எங்களோட அந்த என்னதான் சப்போர்ட் கிடைச்சாலும் எங்களோட அந்த டைத்துல வந்து இந்த டைத்துல வந்து வி ஆர் லாட் ஆஃப் சஃபரிங். பட் இருந்தாலும் அந்த சஃபரன்ஸ்லையும் நாங்கள் டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். சைடில் ஆர்டர் பண்ணணும் எவ்வளோ இது இருந்தாலும், என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, உள்ள காலேஜுக்குள்ளே நம்ம கிளாஸில் உட்காந்து கற்றுக்கிறத காட்டிலும் வெளியே என்டர்பிரினர்ஷிப் பேஸ்டு காம்படிஷன் மட்டும் இல்லை, எந்த காம்படிஷனாலும் வெளியே போனாலும் வெளியே போய் நெட்ஒர்க்கிங் பண்ணணும், வெளியே பண்ணி லேர்ன் பண்ணால் தான் நமக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது அதான், நான் என்ன தான் என்ன டிகிரி டாக்டர் என்ன டிகிரியாக இருந்தாலும் அது நேமுக்கு பின்னாடி போட்டுக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நான் வெளியே காம்படிஷன் ஈவெண்ட்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் என்ன வந்து நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு வளர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டெஃபினட்டா சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறேன். ஸோ அதான் அந்த மாதிரி இந்த டஃப்பான சினாரியோலையும் நாங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப, ஒன் செகண்ட், அடுத்து ஒரு லாக்டவுன் வருது, வர்றப்ப தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் மஷ்ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரோம். ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் போட்டு வச்ச ஸ்கெட்ச், அதாவது மஷ்ரூம்ங்கிற ஒன்று கொண்டு வரணும் கொண்டு வரணுங்கிற இருந்த ஆசை வந்து கொஞ்சம் இதாகி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு மஷ்ரூம் செட் போடுறோம். செட் போட்டு இடிஏலேருந்து நம்ம சிவபாரதி சார் குவாடினேட்டர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி திறந்து வச்சாங்க, ஓப்பனிங் பண்ணி வச்சாங்க. ஸோ இப்போ மஷ்ரூம் செட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் ஃபுட்ஸ்லேருந்து நாங்கள் வி ஆர் ப்ரொவைடிங் குக்கீஸ், ஸோ மல்டிமிலட் குக்கீஸ் நாங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு நாங்கள் பல்காக குக்கீஸ் ஆர்டர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லூஸ் சேல்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் எப்போவுமே கன்சியூமர் சென்ட்ரிக்காக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். கன்சியூமரோட வாண்ட் என்ன, எங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் ரெகுலராக எடுத்து கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காம்படிஷன் லெவலில் இருந்து, என்டர்பிரினர்ஷிப்னா சுத்தமாக பிடிக்காது, ஏன் எனக்கு என்டர்பிரினர்ஷிப் பிடிக்காமல் இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சினாரியோ. எங்கள் அப்பா வந்து என்டர்பிரினர்ஷிப் பேஸ்டாக கொஞ்சம் என்டர்பிரினர்ஷிப்பில் பிஸ்னஸ் பேஸ்டாக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, ரொம்ப கடன் பட்டிருக்கும், அதுலேருந்தே என்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் ஃபேமிலியில் என்ன வளர்த்த விதம் எப்படின்னா, உனக்கு திறமை இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப்பில் போயிடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் பேஸ் பண்ணி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அதே ட்ராவலில் தான் இருந்தேன். ஈவன் என்னோட ஃபஸ்ட்டு என்டர்பிரினர்ஷிப் காம்படிஷன் நான் போகிறப்ப கூட அதே மைண்ட் செட் தான். பட் இப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி மாறி இருக்குன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன வேணாலும் பேரண்ட்ஸ் காட்டி வி ஆர் ரெடி டு டூ, வி ரெடி டு ப்ரிப்பேர், பட் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பார்ட் கண்டிப்பாக நம்ம கூட இணைக்கி இருக்கணும், அது இருந்தால் தான் நமக்கான ஒரு அத்தாரிட்டி ரெகக்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த நான் சொல்லும் போது செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் மேம் வின் பண்ண காம்படிஷன் எல்லாமே வரிசையாக வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் காம்படிஷன் டு என்டர்பிரினர். ஸோ ஜெயிச்சு அடிபட்டு லேர்ன் பண்ணி தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ உடனே இங்கே நான் கேட்டால் தான் ஃபஸ்ட் எடுத்தவனே கேட்டேன், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர், தேர்ட் இயர், நம்ம எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி காம்படிஷன் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கண்டிப்பாக யாருக்குமே கிடையாது. ஏன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு என்டர்பிரினராக டெவலப் ஆனது காம்படிஷன் லெவல் டு என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் எப்போ நான் ரெகனைஸ் பண்ணுறோன்னா, லாஸ்ட் ஒரு ஈவெண்ட்ல வி ஹாவ் டு லாஸ்ட் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் லாஸ்ட் பண்ணாலும் அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க ஈவெண்ட்டுக்கு வந்து டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஈவெண்ட், ஈவெண்ட்ல நீங்க ஜட்ஜஸ் கொடுக்கு ப்ரைஸ் வாங்குறது அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க சப்ளை பண்ணுங்க, நீங்க எப்பயோ ஈவெண்ட் லெவலை கிராஸ் பண்ணிட்டீங்க, ஏன்னா நீங்க ஃபைனலைஸ் பண்ணி ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க என்கிட்ட விசிட்டிங் கார்டு கேட்க ஆரம்பிச்சாங்க, ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அப்பதான் ஐ ரியலைஸ்டு. ஸோ நம்ம ஈவெண்ட் லெவலை எப்பயோ கிராஸ் பண்ணிட்டோம், நம்ம இருக்க வேண்டிய ஸ்டேஜ் நாட் அன் ஈவெண்ட், நாட் அன் காம்படிஷன். ஸோ அதை தாண்டி வி ஹாவ் டு கம் அக்ராஸ். ஸோ
இப்ப ரொம்ப சாட் பாக்ஸ்ல கூட ஐ ஹாவ் டு சே லாட் ஆஃப் நேம்ஸ், சான் கௌதம், ஆலன் பெனடிக்ட், ஆர்வின், ஷரா, அந்த மாதிரி லாட் ஆஃப் நேம் ஐ ஹாவ் டு சி. இவங்கெல்லாம் ஒரு காம்படிஷன்ல சேர்ந்து வின் பண்ணாலும் யூ ஹாவ் டு கிரெடிட் டு யுவர் காலேஜ். எஸ்சிடிஏ அப்படிங்கிற ஒரு நல்ல டெவலப்டு ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு வி ஹாவ் டு கெட் ப்ரைஸ். இதே இது கண்டினியூவாகவே கொடுத்துக்கிட்டே இருந்தால் தட் இஸ் நாட் அன் எனஃப். ஸோ திஸ் இஸ் நாட் அன் அதர் சினாரியோ. அதர் சினாரியோ மாதிரி இது ஒரு ப்ரெசன்டேஷனோ ஒரு பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா நிச்சயமாக உங்களோட அடுத்த லெவல் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். இல்லை சிம்பிளி வேஸ்ட்டு. ஸோ அடுத்த லெவல் போகிற மாதிரி நீங்கள் டெவலப் ஆகி உங்களோட ஆண்டர்பிரினராக எமர்ஜ் ஆகணும், அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும். ஸோ கண்டிப்பாக எம்பிஏ அந்த மாதிரி முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு காலேஜ் போகிறப்ப என்னோட மென்டர் ஒரு அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு, பட் ஹீ இஸ் அண்ட் டூயிங் அக்ரி பிஸ்னஸ். அக்ரி பிஸ்னஸ்னா எப்படிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் மேன் ரோல் அப்படிம்பாங்க. மிடில் மேன் அண்ட் ஏஜென்ட், மிடில் ஏஜென்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஹீ இஸ் நாட் டூயிங் ஃபார்மிங், பட் ஃபார்மிங் பண்ற ஃபார்மர்ஸ்ட் வந்து ப்ராடக்டை வாங்கி ஹீ இஸ் செல்லிங். திஸ் டைப் ஆஃப் பிசினஸ் டூ பை அன் எம்பிஏ ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் பண்ணி தான் டிராவல் ஆகணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. காம்படிஷனுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு அனுபவம் தான் கொடுக்குமே தவிர மற்றபடி அந்த கைடன்ஸ் எல்லாமே இப்போ உங்கள் ஈசல் குவாடினேட்டர் நீங்கள் கேட்டாலே கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் காம்படிஷன் கூட இருக்கும். காம்படிஷன் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபார்மசிங். ஸோ ஒரு ஏன் சும்மா அவங்களுக்கு காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே ஆர் டெவலப்பிங் அவங்களோட ஃபார்மஸ்க்காண்டும் மட்டுமே தவிர உங்களோட ஓன் டெவலப்மெண்ட் ரொம்ப சொல்ல முடியாது. ஸோ உங்களோட ஓன் டெவலப்மெண்ட் வேணும்னா நீங்கள் ஓனாக தான் டெவலப் ஆகணும். இடிஏயா இருக்கட்டும், இப்போ உங்கள் காலேஜில் ஈசல் இருக்கு, இந்த மாதிரி இதில் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்கு. அதை நீங்கள் நிச்சயம் யூஸ் பண்ணி ஆண்டர்பிரினர் டெவலப் ஆகலாம். எஸ்பெஷலி இனோவேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் இனோவேட்டிவ் வவுச்சர் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இடிஏலேருந்து டிஎன்எஸ்ஐ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இந்த 1 லாக் கிராண்ட் வரைக்கும் வாங்கலாம், அந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது போக நீங்கள் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓன் பேஷன் தான் கண்டிப்பாக உயர்த்தும். ஸோ நாங்கள் இன்றைக்கி தமிழர் மஷ்ரூம் போட்டு சேல்ஸ் பண்ணுறோம், குக்கீஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுறோம்லாம் நாங்கள் அதுக்குனே ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தோம். ப்ரைஸ் மணியில் ஜெயிச்செல்லாம் நாங்கள் அவ்வளோ அதை யூஸ் பண்ணியெல்லாம் பண்ணல, எங்களோட ஓன் மணி தான். ஸோ ஓனாகவே நாங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் அமௌண்ட்டாகவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் டெவலப் ஆனோம். ஸோ எடுத்தவொடனே ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு ஒரு பேக்கிங் யூனிட் ஒரு பேக்கிங் யூனிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் குறைஞ்ச 15 லட்சரூபா வேணும், பட் நான் ஒன்றும் அவ்வளோ 15 லட்சமும் எதுவும் போடல, ஜஸ்ட் ஒரு லிட்டில் அமௌண்ட் தான் போடுறோம். பட் இருந்தாலும் பிஸ்னஸ் போகிறதுல இருக்க மிஷினரி யூஸ் பண்ணிக்கிறோம், காலேஜ் மிஷினரி யூஸ் பண்ணிக்கிறோம், அவங்களோட பக்கத்தில் இருக்க பேக்கிங் யூனிட்டோட டை அப் வச்சு வி ஆர் டூயிங் ஆர்டர். ஸோ ஆர்டர் எடுத்து பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி வி ஆர் ரெடி டு கைட். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்களும் தமிழன் ஃபுட் சார்பாக கைட் பண்ணுறோம். ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு ஃபண்டு அந்த மாதிரி ரொம்ப அடி வாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கோம் இந்த லெவலு. ஸோ எல்லாரும் நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா ஏசிடி ஸ்கேட் அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் காலேஜில் படித்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, ஐபிஎஸ் ஆயிருக்காங்க, லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ளேஸ் ஆயிருக்காங்க, தட் இஸ் நாட் அ மேட்டர். அது உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் காலேஜுக்கு நல்லா பெருமையை தேடித்தரும். பட் இந்த காலேஜில் ஸ்கேடு காலேஜில் படிச்சிருக்கவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு 10 பேர் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் பெருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஸாவோ ஒரு பிஸ்னஸ் மேனாவோ நீங்களாம் வரணும். கண்டிப்பாக நான் என்னோட ட்ராவல் சொல்லியிருக்கேன், எப்படி எப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எப்படி எப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு ஆண்டர்பிரினராக கண்டிப்பாக வரலாம். ஸோ திஸ் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிற இது கண்டிப்பாக இருக்கு நான் இல்லைங்களேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஈவன் நான் வந்து ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறேன், படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு போன வாரம் ஒரு கால் வந்துச்சு, எங்கள் யூனிவர்சிட்டி மெயின் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி கிராஜுவேட் ஹி கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி. ஸோ ஆக்சுவலி அவர் வந்து என்னோட ஸ்டாஃப் கிரேட், என்னோட டீச்சர் கிரேடில் இருக்கிற ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சார் தமிழன் ஃபுட்ஸ் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறாரு. ஸோ நவ்ய டேஸ் இதெல்லாம் என்ன இந்த சினாரியோ எதை காட்டுதுன்னா நம்மளாம் ஜாப் சீக்கர்ஸ், நம்ம ஜாப் சீக்கர்ஸாக தான் இருக்கும், ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ரிஸ்க்லெஸ் அப்படிங்கிற ஜாப் சீக்கர்ஸாக இருக்கும், நாட் ஏ ஜாப் கிரியேட்டர்ஸ். ஸோ நீங்களாம் சிம்பிளாக ஜாப் கிரியேட்டர்ஸாக மாறலாம். ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய லெவல் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஸோ 15 லட்சரூபா போட்டு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேக்கிங் யூனிட் ஒரு குக்கி ப்ரொடியூஸ் பண்ணுற அதுவும் பிஸ்னஸ் தான். பட் ஒரு ஆண்டர்பிரினராக ஒரு லிட்டில் அமௌண்ட்டில் நாங்கள் இந்த எமர்ஜ் ஆகிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இஸ் அ சிம்பிள் திங். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் மினிமம் ரிஸ்க் எடுத்தால் டெஃபினட்டாக அந்த நம்ம அந்த எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாமல் இந்த டேஞ்சர் லைனை சிம்பிளாக கிராஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை ட்ராவல். நவ் வந்து ஐ வாண்ட் டு
Ma'am, sorry now, ma'am. எஸ் அரவிந்த், Ma'am, shall you have a salary PPT share பண்றீங்களா? யா யா ஷோர் ஷோர் டூ இட் மா கோ அஹெட். எஸ் கண் அரவிந்த், ஐ அம் சிவபாரதிப்பா. எஸ் சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ ஃபார் கமிங் சார். குட் மார்னிங் சார். மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஸோ நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. பட் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன சொல்லுங்க அப்படின்னம்னா, நீங்கள் இப்போ எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? ஸோ இப்போ என்ன இன்கம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபியூச்சர்ல என்ன இன்கம் நீங்கள் கோல் ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. தென் பிபிடியில் ஆஸ் யூஸ்வல் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அதெல்லாம் காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட மஷ்ரூம் அதெல்லாம் காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூனிட் எல்லாம் காமிப்பீங்க. எஸ் சார். ஸோ உங்களோட இப்போ என்ன எத்தனை பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் கம்பெனியில், அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ இனிஷியலாக நீங்கள் எவ்வளோ ப்ரா ஃபேஸ் பண்ணி இப்போ இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கீங்கன்றதை கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங்மா. எல்லாத்துக்கும் கேட்டுட்ருக்கீங்களா இல்லையா? காதர், பிரசாந்த். First, I would like to introduce Shivabharathi sir. So he is a field coordinator in Anna University Regional Campus, Tirunelveli. So he is a EDI hub coordinator. Regarding entrepreneurship and development, they offer so many funds for students. So we should all make use of the resources whichever they provide for us. So I am very happy to have Shivabharathi sir here. I welcome you, sir. தேங்க் யூ மேம், தேங்க் யூ ஸோ மச் மேம். ஸோ அதே மாதிரி மேடம் பற்றி சொல்லணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா அவுட்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே நீங்கள் ஆண்டர்ப்ரனராக கன்வெர்ட் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவில் தான் மேடம் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. உங்கள் மேனேஜ்மெண்ட்டும் சரி, மேடம் இபிசி குவார்டினேட்டர்ஸும் சரி. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எதுக்காக நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு 1 hour டைம் நம்மளுக்கு கிளாஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற கண்டென்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகணும், இதுலேருந்து நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக க்ரியேட் ஆகணும் அப்படின்ற ஒரு மெயின் அந்த மோட்டிவோடு தான் அவங்க இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் இன்ஸ்பயர் ஆவீங்க, பிகாஸ் உங்களோட கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்டு ஆண்டர்ப்ரனர் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க மேடம். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் காலேஜ் ப்ரோக்ராம்லேயே நீங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனராக கன்வெர்ட் ஆன பிறகு நீங்களும் இந்த மாதிரி ரிசோர்ஸ் பர்சனாக மேடம் திரும்ப உங்களையே இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸுமே இடிஐலேருந்து அண்ட் இடிஐ ஹப் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இடிஐ ப்ரொவைட் ஆன்லைன் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ அது ரிகார்டிங் நான் நெக்ஸ்ட் வீக் உங்கள் காலேஜ் விசிட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ் டீட்டெயில் எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம பேசலாம். அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுங்கள், அதில் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ சார் பற்றி சொல்லணும், சிவபாரதி சார் ஃபீல்டு குவார்டினேட்டர், அவரும் இன்னைக்கு நாங்கள் தமிழர் மஷ்ரூம் யூனிட், நான் சொன்னேன் ஆண்டர்ப்ரனர் ஸ்டூடெண்ட் லெவல் காம்படிஷன் லெவலில் கொஞ்சம் அந்த லெவலில் இருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் லெவலுக்கு டெவலப் ஆக சார் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஸ்டார் தான் எங்களோட மஷ்ரூம் யூனிட்டை திறந்து வச்சு எங்களை வாழ்த்து இந்த லெவலுக்கு என்கரேஜ் பண்ணி க்ரோத் பண்ணி கொண்டு வந்தது சார் தான். நாங்கள் எப்போ என்ன லாஸ்னாலும் நாங்கள் சார்ட்டை தான் போவோம், சார்ட்டை ஷேர் பண்ணுவோம், சார் இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி லாஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு சார், இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து பண்ண முடியல அப்படின்னா சார் மோட்டிவேட் பண்ணுவார், சார் சாரால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் நிச்சயம். உங்க சரினா மேம் இசல் குவாடினேட்டர், அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவா எந்தூசியாட்டிக்கான ஒரு இன்டர்ப்ரனர் அப்படிங்களா, இன்டர்ப்ரனர்னா ஆண்டர்ப்ரனர் டெவலப் பண்றவங்க அவங்களா இருக்கட்டும், அவங்கள மாதிரியே சிவபாரதி சார் ஈஸிலி ஒரு அசசபிள் பர்சன், சார் எப்ப கால் பண்ணாலும் ஹீஸ் ரெடி டு டேக் த கால் அண்ட் ஹீஸ் ஈவன் மீட்டிங்ல இருந்தாலும் நாங்க இருக்கிறோம், ரெண்டாவது கால் பண்றப்பான்னு ரெண்டாவது கால் பண்ணி ஹீஸ் மோட்டிவேட்டிங், ஹீஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங், ஹீஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மென்டர். சார் மட்டும் இல்லை, நாங்கள் இன்னைக்கு சார் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஐ ஆம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ.
இங்கே நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு சார் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எவ்வளோ ஆண்டர்பிரினர்ஸ் ஈவன் எங்கள் காலேஜில் கூட எங்களோட ஜூனியர்ஸே ஆண்டர்பிரினர் அன்றைக்கி கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. கூட வின் பண்ணி ஒரு டீம் சும்மா ஐடியா பேஸ்டாக வந்தாங்க, பட் இன்னைக்கு அவங்க ஆண்டர்பிரினராக காஸ்மெட்டிக் பேஸ்டு டெவின்னு ஒரு ஸ்டார்ட் அப் டெவலப் ஆயிருக்கு. அது காரணம் சார் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே திருநெல்வேலி ரீஜன் தவிர அக்ராஸ் ஆலூர் சென்னையில் இருக்கிறவங்க கூட சார் பற்றி ஸ்டார்ட் அப் கூட சார் பற்றி பேசுகிறாங்க. சார் இஸ் மோட்டிவேட்டிங் அஸ் அண்ட் சார் இஸ் டெவலப்பிங் அஸ். ஸோ சாரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன். நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகணும் நிச்சயமாக. மேம் பவர் பாயிண்ட். எஸ் மா, எஸ் மா, யூ கேன் கோ அஹெட். ஸோ சார் எனக்கு கொடுத்த டாஸ்க் வந்து உங்களோட கரண்ட் கரண்ட் இது நிலைமை ப்ளஸ் அடுத்து ஃபியூச்சர் பற்றியும் பேச சொல்லியிருக்காங்க. சார் கேட்ட மாதிரி நாங்கள் இப்போ கரண்டாக வந்து பெரிய அளவில் இன்கம்னாலும் ஒரு 5000 அந்த மாதிரி தான் மந்த்லி வரும். நேற்று கூட வி ஹவ் 2 plates அண்ட் 2 kg ஆஃப் குக்கீஸ். ஒரு கேஜி குக்கி வித்தா ஒரு 500 அந்த மாதிரி கொஞ்சம் லிட்டில் பிக்காக தான் டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். இந்த 1 month அப்புறம் எக்ஸாம் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் பிராண்ட் எங்களோட இது வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்டர் வி ஹவ் லாட் ஆஃப். எஸ்பெஷலி சார் வந்து போன வீக் தான் மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார், ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அந்த மஷ்ரூமில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 kg 2 kg ஆர்டர் போய் 5 to 10 kg வரைக்கும் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதனாலையும் ஒரு இன்னொரு 1 month மஷ்ரூமும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நாங்கள் ரொம்ப பிக்காக டெவலப் ஆக போகிறோம். இப்போதைக்கு நான் சொன்ன ஒரே டாஸ்க், நான் 4 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 4 பேருக்காவது வேலை கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் கிட்ட இருந்துச்சு. சார்ட்டே நான் சொல்லியிருந்தேன் போன ஈவெண்டில், சார் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அப்போ சார்ட்டை சொன்ன மாதிரியே நான் போன மஷ்ரூம் லான்ச் அப்போ சார்ட்டை சொன்னேன், சார் நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் 4 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள குறைஞ்ச 4 பேருக்கு வேலை கொடுத்துறேன். அந்த மாதிரி 3 பேர் பார்ட் டைமாக பேக்கிங் யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இன்னும் ஒரு 2-3 பேர் மஷ்ரூம் யூனிட்ல எங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இது தரோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ், ஸோ கொஞ்சம் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கெட்டிங் சம் மணி ஃபார் டூயிங் சம் ப்ரொமோஷன் அண்ட் சம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 1 month அப்புறம் ஈவன் ஸ்கேட கூட நாங்கள் எங்களோட ஹெல்த்தி மில்லட் பேஸ்ட் குக்கீஸ் அந்த மாதிரி இதுக்கு மேம்ட நேரத்தை சொல்லி வச்சிருந்தேன், வி ஆர் அப்ரோச்சிங் சூன் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்குற வரைக்கும் நான் பார்த்த அக்ரி ஆண்டர்பிரினர்ஸில் 100ல குறைஞ்சது 90 பேராது நான் பார்த்த வரைக்கும், என்ன நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் மச் இன்ட்ரெஸ்டட் இன் அக்ரி ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது என்னோட வியூவாக இருக்கட்டும். ஈவன் கிரீன்ஸில் நாங்கள் கிரீன்ஸில் ப்ராடக்ட் பண்ணாலும் எங்களோட கிரீன்ஸ் பேஸ்டு டெவலப்டு ஆண்டர்பிரினர் கிரீன்ஸ் கார்டு ஒரு இன்ஜினியர், அந்த மாதிரி மில்லட் பேஸ்டு மில்லட் வேன் அந்த மாதிரி கேரளாக்காரங்க அவங்க எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல தான் அக்ரி ஆண்டர்பிரினர்ஷிப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நாங்க ஒரு காம்படிஷன் மாதிரி லாட் ஆஃப் ஜேர்னி விக்டரியில டிராவல் பண்ணியிருந்தாலும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து எங்கிட்ட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கிட்ட டக்குன்னு அப்ரோச் ஆகிறாங்க, சார் அந்த ப்ராடக்ட் டேஸ்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறது எங்கிட்ட கஸ்டமராகவும் மாறி இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க 1-2 பேர் பிசினஸும் எங்கிட்ட வாங்கி விற்கிறது அந்த மாதிரி மிடில் மேன் அந்த மாதிரி ரோலும் தே ஆர் பிளேயிங் அண்ட் தே ஹாவ் மச் நெட்ஒர்க்கிங். ஸோ அக்ரி பேஸ்டாக டவுட்டும் கேட்டுட்டு இருக்காங்க, அக்ரி பிஸ்னஸாக இருக்கட்டும் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அக்ரி பேஸ்டு ட்ரைனிங் அந்த மாதிரி வி ஆர் ஆஃபரிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மஷ்ரூம் சார் ஸ்டார்ட் பண்ணி வச்சு அந்த மஷ்ரூம் யூனிட்லேருந்து நாங்கள் மஷ்ரூம் ஸ்டார்ட் அப், அதாவது நாங்கள் மட்டும் வளரக்கூடாது மற்றவங்களே வளர்க்கணும், அது அந்த மாதிரி செஷன் போய் ரொம்ப வேற வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு நாங்கள் மஷ்ரூம் யூனிட்டு வச்சு கொடுக்குற மாதிரி ஐடியாஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் அன் ஏரியா லிட்டில் பிக் ஏரியா ஒரு 1 cent இருந்தாலும் போதும், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அண்ட் மஷ்ரூம் யூனிட் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பற்றியெல்லாம் தேவையில்ல, நாங்களே கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மஷ்ரூம் ஷெட் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியும் வி ஹேவ் அன் ஐடியா டு கிவ் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ மேம். நவ் வி மூவ் டு பவர் பாயிண்ட். மேம் சரிங்களா? மேம் சலை ஆடிபிள். எஸ் சார். பவர் பாயிண்ட் ஷேர் பண்றீங்களா? நான் ஷேர் பண்ணனுமா? எனக்கு அனுப்பி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஓகே ஓகே, வெயிட் வெயிட் வெயிட், ஐ வில் ஷேர்.
Is my screen visible? Yes, ma'am. Can you be able to see the PPT? Yes, ma'am. PowerPoint visible. Yeah. So, first Tamilan Foods and Innovata. So, enga startup purtha varaikum first oru food based oru startup pa. Verum health drink millet based ah naanga we have to started. So, millet based yam porona millet anike around almost or 45,000 of plant species available in India. Especially நம்ம இன்னைக்கு அதுல இன்டேக் ரொம்ப மேஜரா இன்டேக் பண்றது ரைஸ். ஸோ அவர் மேஜர் இன்டேக் இஸ் டெஃபினட்டா ரெடியூஸ் ஆயிருச்சு. ரைஸ் பல்சஸ்ல ஒன்று ரெண்டு இட்லி தோசைக்கு எடுத்துக்கிற கிரீன் கிராமா இருக்கட்டும், அதை தவிர வி கான்ட் டேக் லாட் ஆஃப் திங்ஸ். அதை தவிர வேற நம்ம எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. அதனாலதான் நாங்க மில்லட் பேஸ்டா இறங்கணும். அதுலயும் மில்லட்ல என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஃபுட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு மேஜர் அண்ட் மைனர் மில்லட். ரொம்ப ரேர் மில்லட்லாம் பல்சஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணோம். ஏன்னு கேட்டா சப்ளிமெண்டரி ப்ரோட்டீன் காம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதாவது நம்ம நார்மலா கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி தனித்தனியா சமைச்சு சாப்பிட்றத காட்டிலும் சாம்பார்ல போட்டா அது எல்லாத்தோட அதுல மிஸ் ஆகிற நியூட்ரியன் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்க எல்லாமே இது பண்ணி டெவலப் ஃபர்ஸ்ட் திங் வந்து we have to start millet and cookies alla sprout panni we have to form health drinks. அடுத்து வந்து cookies format ஆ இருக்கட்டும், கேக் format ஆ இருக்கட்டும், ஸ்லரி ஃபார்மெட்டா இருக்கும், பேஸ்ட் ஊர்கா அந்த மாதிரி வி ஹாவ் டு டெவலப் 10+ ப்ராடக்ட் ஃப்ரம் மில்லட் அண்ட் பல்சஸ். ஸோ இது வந்து ஸ்மால் லெவல் ஆஃப் கமர்சியேஷன் இருக்கு. நம்மளோட மேஜர் ரொம்ப நான் இன்னைக்கு வரைக்கும் கமர்சியேஷன்ல கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னா மல்டி மில்லட் குக்கீஸ். ஸோ மல்டி மில்லட் குக்கீஸ் மல்டி மில்லட். ஸோ இதில் மோர் தென் 5 மில்லட்டை யூஸ் பண்ணி வி ஹவ் டு கிரியேட் அண்ட் மல்டி மில்லட் குக்கீஸ் விச் இஸ் ஹைலி ஆர்கானிக். ஸோ நம்ம வாங்குகிற எல்லாமே ப்ராடக்ட் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காகவும் நேச்சுரலாகவும் வி ஆர் டூயிங். அண்ட் தமிழ் அண்ட் மஷ்ரூம்ஸ். ஸோ மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படிங்கிற ஒரு மஷ்ரூம் தான் வி ஆர் க்ரோவிங். அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் ஆயிஸ்டர் மஷ்ரூம். இது வந்து ஒரு சிப்பி காளான் அப்படிங்கிறவாங்க. இது ஆதி காலத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டயட்ல ஃபேமஸா இருக்கிற ஒரே மஷ்ரூம்னா பட்டன் மஷ்ரூம், அந்த ரவுண்டா இருக்கிற மஷ்ரூம். அதை விட இந்த சிப்பி காளான்ல வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம், பட் செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. ரெண்டு நாள் தான் செல்ஃப் லைஃப் இருக்கும். அதனாலதான் யாரும் அவ்வளோ மார்க்கெட்டிங் போறதில்ல. நாங்க அதனால வி ஹாவ் டு டெவலப் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அதாவது மஷ்ரூமோட செல்ஃப் லைஃப் காட்டிலும் அதுலேயே வேல்யூ ஆடட் குக்கீஸ், அடுத்து சூப், அந்த மாதிரி வி ஹாவ் அ பிளான் டு டூ. திஸ் இஸ் அவர் மஷ்ரூம் செட் நம்பர் ஒன். இந்த மாதிரி வி ஆர் 2 and 3 செட் வந்து வி ஆர் எமர்ஜிங். ஆஃப்டர் 1 month வந்து பிக் ஆர்டர், ஒரு நாளைக்கு 5 கிலோ கேட்கறனால மஷ்ரூம் செட்டோட இதுவும் கூட்ட போகிறோம். அடுத்து கிரீன்ஸ் ப்ராடக்ட். கிரீன்ஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கீரைகள்னு அப்படின்னாலே ஒரு கசக்கும். அதை அதனால தான் யாரும் இன்டேக் பண்ணிக்கிறது இல்லை. கீரைகள் எவ்வளோ எசென்ஷியல் நியூட்ரியன்ட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம யாரும் சாப்பிட்றது இல்லை. கசப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்னால எடுத்துக்கிறது. அதனால தான் நாங்கள் கிரீன்ஸில் கிரீன்ஸில் வேல்யூ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த கசப்பை ஸ்வீட் ஃபார்மெட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் கீரைகள் காலையில் ஹார்வெஸ்ட் பண்ணால் சாயந்தரம் வாடிடுது, செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்கான வி ஹவ் டு டெவலப் ஆல்மோஸ்ட் 6 variety ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் கிரீன்ஸ். அண்ட் மேம் லாஸ்ட்டாக மஷ்ரூமோட ஒரு வீடியோ வச்சுருக்கோம், அதை மேம் விஷுவலைஸ் பண்ணுவாங்க.
Thank you, ma'am, and thank you for listening, everyone. Thank you. Okay, thank you, Arvind. The video is very lively. Thank you, ma'am. If you have any queries, students, you can ask. So when your speech is really inspirational. And now I want to ask our students, how many of you would like to become an entrepreneur now? Initially, only few students said that you want to become an entrepreneur. Now, how about what you feel? சொல்லுங்கப்பா, என்டர்பிரெனர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எஸ் மேடம், கேட்குற கொஸ்டின் கேன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி தென் ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேடம் ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? Now they are answering so many. சோ என்ன சப்போர்ட் தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்துச்சு. சோ தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் நாலேஜ் ஷேரிங் அர்வன். அண்ட் இப்ப பாரதி சார் இருக்காங்க, நம்மளுக்கு எல்லா ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணுவோம். அவங்க ரெடி நம்மளுக்கு ரியலி இன்னோவேட்டிவ் இல்லை ஒரு ப்ரோடோடைப்போ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுலாம் இருக்குங்களோ, ப்ளீஸ் அப்ரோச் டு மீ. ஐ டிஸ்கஸ் வித் சிவபாரதி சார். அண்ட் நம்ம அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பிளான் அண்ட் டூ இட். சிவபாரதி சார், கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் கம்பெனி அரவிந்த் வச்சு தான் நம்ம இனாகிரேட் பண்ணிடுவோம். அரவிந்த் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம காலேஜ்ல. ஆமா ஆமா, சோ இன்வைட் பண்ணிடுவோம். ஆமா, அரவிந்தோ சிவபாரதி சார் ரெண்டு பேரும் வந்து இனாகிரேட் பண்ணனும். எஸ், ஓகே. சோ கண்டிப்பா நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படினா, உங்க ஏரியாக்கு என்ன நீடு இருக்குன்றத நீங்க சர்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னோவேட்டிவா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மென்ட் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை கிரியேட் பண்ணுங்க. ஸோ இனோவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக லாஜிக் என்ன அப்படின்னம்னா, ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய இனோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஃப்யூச்சரை நேரில் நான் உங்கள் காலேஜ் வர்றப்போ நிறைய ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குதோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி டேட் போட்டு நீங்கள் எழுதி வைக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக அது எழுதுறது கண்டிப்பாக நாளைக்கு அது ரியலாக வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு டைரி எடுத்து ஆண்டர்பிரினர்ஸுக்குமே ஒரு டைரியை போட்டு தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன யூனிக் ஐடியா வருதோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. மொதல் டைரியில் என்ன எல்லா விதமான கண்டென்ட்டையுமே ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க, இன்க்ளூடிங் அரவிந்த். நான் அரவிந்துக்கும் அதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் டைரியில் நோட் பண்ணி வைங்க. யூனிக் ஐடியா வந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம் வந்தாலும் அந்த ஒரு நாள் இன்கம் கூட எழுதி வைங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு க்ரோர்ஸ் கணக்கில் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணாலும் நீங்கள் அந்த டைரி எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ இன்கம் வந்திருக்குன்றத நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும், ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிஸ்னஸில் என்ன க்ரோத் வரீங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷுவர் சார், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓன்லி அரவிந்த் இஸ் சேயிங், ஆல் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ரிப்ளை நோ. ஸோ வந்து ஸ்டார்ட் பிளானிங். அண்ட் இப்போ ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், ஒரு 40 minutes பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் டாக்காக இருக்குது. ஸோ ஆஃப்டர் லிசனிங் டு தட், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் தட். ஸோ கீப் ரிமெம்பரிங், ஹாவ் கோல் இன் யுவர் லைஃப். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னா சோ மெனி ஆஃப் தம் ஆர் திங்கிங் தட் இட் நீட்ஸ் சோ மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு.
First, you come up with the idea, and after that, we shall decide what we have to do and how we have to proceed further. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ சிவபாரதி சார். ஸோ சாரையும் இன்வைட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு, வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ அர்வன், தேங்க்யூ சிவபாரதி சார். ஸோ ஷால் வி வைண்ட் அப்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபீட்பேக் கொடுக்கலாம். இஃப் யூ கேன் அன்மியூட் யுவர் மைக் அண்ட் யூ கேன் கிவ் ஃபீட்பேக். எனி ஃபீட்பேக் யூ வாண்ட் டு கிவ் டு மைக் அன்மியூட் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. பட் இட் வாஸ் வெரி குட் வெபினார் ஆக்சுவலி, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். So shall we wind up, Arvind? Oh, yes, ma'am. I thank our beloved speaker, Arvind, young and energetic entrepreneur, for his interesting and thought-provoking address. Thank you so much, Arvind, for sharing your entrepreneurial story. Your speech is really inspiring and very motivating for all of us. Definitely, this webinar is an eye-opener for many of our aspiring student entrepreneurs. I would like to express my profound gratitude to our management for their motivation. My heartfelt thanks to all the active participants. Thank you all. Thank you, Arvind. Thank you, ma'am. Okay, ma'am. ஹலோ.